Hello friends, welcome to our channel at Our Thoughts. In this video we are going to see the Proverbs. Okay, hello friends, vanakkam ellarkum. Our Thoughts channel vandhadukkaga romba nandri. Neenga idhula paaka poradhu Proverbs, adu English layum paaka porom, adukapra adukku Tamil la enna meaning appdin paakrom, adukapra andha proverb nam learn panna porom. Idhula first one enna na, where there is will there is a way. Where there is will, there is a way. இதுக்கு தமிழில் என்னென்னா, விருப்பம் இருக்கும் இடத்தில் ஒரு வழி இருக்கிறது. அதாவது செய்யணும் அப்படின்னு, ஒரு செயல் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா, அப்போ நம்ம கண்டிப்பாக அதுக்கு ஒரு வழி கிடைக்கும் அப்படின்றது தான். வேர் தேர் இஸ் வில் தேர் இஸ் அ வே. விருப்பம் இருக்கும் இடத்தில் ஒரு வழி இருக்கிறது. வெல் பிகன் இஸ் ஹாஃப் டன். அதாவது தமிழில் என்னென்னா, நன்றாக தொடங்குவது பாதி முடிந்தது. நன்றாக தொடங்குவது பாதி முடிந்தது. ஒரு நல்ல தொடக்கம் நம்ம செய்யும் போதே ஆரம்பமே வந்து நல்லா இருக்குது அப்படின்னா, அது ஒரு பாதி செயல் நம்ம முடித்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெல் பிகன் இஸ் ஹாஃப் டன். ஆல் இஸ் வெல் தட் என்ஸ் வெல். ஆல் இஸ் வெல் தட் என்ஸ் வெல். இது தமிழில் என்னென்னா, எல்லாம் நன்றாக முடிகிறது. அதாவது எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னா, அது முடிவும் வந்து நல்லா தான் இருக்கும் அப்படின்றது தான். ஆல் இஸ் வெல் தட் என்ஸ் வெல். எல்லாம் நன்றாக முடிகிறது. ஆல் இஸ் வெல் That ends well. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்குறது, Tomorrow never comes. Tomorrow never comes. தமிழில் என்னன்னு பார்த்தா, நாளை ஒருபோதும் வராது. டுமாரோ அப்படின்றது நாளைக்கு, நெவர் அப்படின்னா எப்போவுமே நடக்காது அப்படின்றது தான். ஸோ இது என்னென்னா, நான் இப்போ ஒரு செயல் செய்கிறப்ப அது நாளைக்கு செய்யலை நாளைக்கு செய்யலாம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நாளைக்கு அப்படின்னு தள்ளி செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது அப்படின்றது தான். நாளை ஒருபோதும் வராது. லைக் மதர் லைக் டாட்டர். இதுக்கு தமிழில் என்னென்னு பார்த்தா, லைக் மதர் லைக் டாட்டர். மகள் போன்ற தாயை போல. அது குழந்தை எப்படின்னா, அது அவளுடைய அம்மா மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. இல்லை தாயை போல சேயை. அதாவது கன்று எப்படி இருக்கும், அதனுடைய தாய் எப்படி தான் இருக்கும். இல்லை தாய் பசு தாய் மாதிரி தான் அதனுடைய கன்று குட்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. வென் இன் ரோம் டூ ஆஸ் ரோமன்ஸ் டூ. இது தமிழில் என்னன்னு பார்த்தா, ரோமில் இருக்கும்போது ரோமானியர்கள் செய்வது போல செய்யுங்கள். வென் இன் ரோம் டூ ஆஸ் ரோமன்ஸ் டூ. ரோமில் இருக்கும்போது ரோமானியர்கள் செய்வது போல செய்யுங்கள். எந்த ஊரில் நம்ம இருக்கோமோ அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய செயல்பாடுகளை வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீ இருக்க இடத்துல என்ன இருக்கோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்படின்றது தான். வென் இன் ரோம் டூ ஆஸ் ரோமன்ஸ் டூ. இதுக்கடுத்து, லிவ் அண்ட் லெட் லிவ். லிவ் அண்ட் லெட் லிவ். அதாவது வாழு வாழ விடு. இது என்னென்னா, ஒருத்தர் வாழ்கிறாங்க அப்படின்னா, நம்ம அவங்களுக்கான வழியும் விடணும். நாம் வாழ்கிறதுக்கு என்ன வழியோ அந்த வழியும் நம்ம தேர்ந்தெடுத்து அதுலேயும் நம்ம வாழணும். நீயும் வாழு, மற்றவங்களையும் வாழ விடு அப்படின்னு சொல்கிறது தான். வாழு வாழ விடு. டிட் ஃபார் டேட். டிட் ஃபார் டேட். இதுக்கு தமிழில் என்னென்னா, பழிக்கு பழி. இது என்ன சொல்கிறது, இப்போ ஒருத்தர் நமக்கு நல்லது செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு நல்லது செய்யிட்டு போயிடுறது, அவ்வளோதான். பழிக்கு பழி. இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்குறது, தேர் ஆர் மெனி ஸ்லிப்ஸ் பிட்வீன் த கப் அண்ட் லிப்ஸ். தமிழில் என்னன்னு பார்த்தாக்கா, கோப்பை மற்றும் உதடுகளுக்கு இடையே பல சீட்டுகள் உள்ளன. அதாவது நம்ம ஒரு கப்பை எடுக்கிறோம், இல்லை ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா அது செய்து முடிக்கிறதுக்குள்ளே அதுக்கு நடுவில் நிறைய இடைப்பாடுகள் இருக்குது அப்படின்றது தான். ஒரு கப்பை எடுத்து காஃபி குடிக்கணும், அதுக்குள்ளேயே அது குடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தேர் ஆர் மெனி ஸ்லிப்ஸ் பிட்வீன் த கப் அண்ட் த லிப்ஸ். ஒன் டே அ கெஸ்ட் த நெக்ஸ்ட் அ பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன தமிழ்லனா, ஒரு நாள் ஒரு விருந்தினர், அடுத்த நாள் ஒரு பூச்சி அப்படின்ட்டு. அதாவது ஒரு விருந்தினரை நம்ம போகிறோம் அப்படின்னா ஒரு நாள் தான் அந்த மரியாதை, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பூச்சிக்கு என்ன மரியாதையோ அதுதான் நமக்கும் அப்படின்றது தான். ஒன் டே அ கெஸ்ட் த நெக்ஸ்ட் அ பெஸ்ட் அப்படின்னு சொல்லி. இப்போ இதில் நம்ம கண்டினியூவாக பார்த்த ப்ராப்ளம்ஸ் என்னன்னு பார்த்தா, வேர் தெர் இஸ் வெல் தெர் இஸ் அ வே. வெல் பிகன் ஹிஸ் ஹாஃப் டன். ஆல் இஸ் வெல் தட் என்ஸ் வெல். டுமாரோ நெவர் கம்ஸ். லைக் மதர் லைக் டாட்டர். இப்போ இந்த ப்ராவர்ப்ஸோடைய தமிழ் மீனிங்கும் உங்களுக்கு தெரியும். இப்போ கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு என்ன அப்படின்னு, ரீகால் பண்ணி நம்ம பார்த்ததுலேருந்து. இப்போ நெக்ஸ்ட்டு மீதி ஃபைவ் சைட்ஸ் என்னென்னா, வென் இன் ரோம் டூ ஆஸ் ரோமன்ஸ் டூ. அதாவது இதுக்கு தமிழ்லேயே நம்ம பார்த்தோம், ரோமில் இருக்கப்போ ரோமன் மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு. லிவ் அண்ட் லெட் லிவ். டிட் ஃபார் டேட். தேர் ஆர் மெனி ஸ்லிப்ஸ் பிட்வீன் த கப் அண்ட் லிப்ஸ். ஒன் டே அ கெஸ்ட் த நெக்ஸ்ட் அ பெஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. Please do like, share, subscribe, comment below your views, and thank you for watching. Have a great day. Thank you once again for watching our videos at Our Thoughts. Thank you.